மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் பார்த்தோம். இப்போ இங்கே இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ். இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ் ஏ அண்ட் பி இஸ் அ செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் காமன் டு போத் ஏ அண்ட் பி. இட் இஸ் டினோட்டட் பை ஏ இன்டர்செக்ஷன் பி அண்ட் ரீடர்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ இதை எப்படி சிம்பிளில் நோட்டேஷன் பண்ணுவோம் அப்படின்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு செட்டு ஏ அண்ட் பி இஸ் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ் ஏ அண்ட் பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் காமன் டு போத் ஏ அண்ட் பி, ஏலையும் பிலையும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட் தான் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸு ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் டினோட்டட் பை ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா புரியும். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் பிக்கு எப்படி எழுதுகிறோம், எக்ஸ் சச் தட் எக்ஸ்ன்றது எலமெண்ட் இன் அ செட் ஏ இன்டர்செக்ஷன் பி, அந்த எக்ஸ் எப்படி இருக்கணுமா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏவாகவும் இருக்கணும் அண்டு யூனியனில் ஆர் போட்டோம், இங்கே வந்து அண்டு போட்டிருக்கோம் சரியா. ஏ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்டு எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, ஏலையும் இருக்கணும் பிலையும் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இது இன்டர்செக் இது வென் டயக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா, ஏ பி யூனிவர்சல் செட்டு, ஏன்ற செட்டு பீன்ற செட்டு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் காமன் போர்ஷன் இதுப்பா, ஏக்கும் இங்கே ஓவர்லாப்பிங் ஆகுது. அப்போ ஏல இருக்கிறதும் இங்கே வந்துடும் பியில் இருக்குது. அப்போ ஓவர்லாப்பிங் ஆகும்போது ஏ இன்டர்செக்ஷன் பி, நம்ம டிஸ்ஜாயின்ட் செட்டில் படிக்கும்போதே நான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இப்போ ஏ இன்டர்செக்ஷன், இந்த காமன் போர்ஷன் தான் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். எக்ஸாம்பிள் என்ன, இப்போ ஏ ஈக்குவல் டு 1, 2, 6 அண்ட் பி ஈக்குவல் டு 2, 3, 4 தென் ஃபைண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏன்ற செட்டு கொடுத்துருக்காங்க, பின்ற செட்டு கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பினா என்னது, காமன் எலமெண்ட் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியை எப்படி எழுதுறோம், ஃபஸ்ட்டு ஏன்ற செட்டு 1, 2, 6 இன்டர்செக்ஷன் 2, 3, 4 இந்த ரெண்டு செட்டையும் கம்பேர் பண்ணும், எது காமன் எலமெண்ட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ 1 இல்லை 2, ஹியர் 2 இஸ் த ஒன்லி காமன் எலமெண்ட் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஸோ 2 இஸ் த ஏ, 2ன்ற ஒரு எலமெண்ட் தான் நமக்கு என்னாகும், ஏ இன்டர்செக்ஷன் பியாக கிடைக்கும். ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 2, கிளியரா. ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, காமன் எலமெண்ட் பிட்வீன் ஏ அண்ட் பி தான் ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ இது எப்படி வென் டயக்ராம் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ அண்ட் பி ஆர் ஓவர்லாப்பிங் செட். ஏன்னா பிகாஸ் ஹியர் 2ன்ற எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா காமன் எலமெண்ட் பிட்வீன் ஏ அண்ட் பியாக இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இது ஓவர்லாப்பிங் செட்டாக தான் இருக்கும். அப்போ ஏ பி இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட் இங்கே பாருங்கள், 1, 2, 6 இந்த ஏ ஃபுல்லாக, இப்போ ஏ இப்படி எடுத்துக்கோங்க, ஏ ஃபுல்லாக எடுத்துக்கிட்டே தான் வரும், 1, 2, 6 வருமா. அடுத்து பின்ற செட்டு ஃபுல்லாக எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன வரும், 2, 3, 4 வரும். அப்போ இந்த ரெண்டு செட்லேயும் காமனாக எலமெண்ட் என்ன இருக்குது, 2. அந்த 2 எங்கே அக்கர் ஆகுது, இந்த இன்டர்செக்ஷன் போர்ஷன், இதுதான் வந்து இன்டர்செக்ஷன் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட், டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ். டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ் அப்படின்னா, லெட் ஏ அண்ட் பி பி த டூ செட்ஸ், த டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட்ஸ் ஏ அண்ட் பி இஸ் த செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் விச் ஆர் இன் ஏ பட் நாட் இன் பி. என்ன சொல்கிறாங்க, விச் ஆர் இன் ஏ நாட் இன் பியாக இருக்கணும், செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் விச் ஆர் இன் ஏ பட் நாட் இன் பி. இட் இஸ் டினோட்டட் பை ஏ டிஃப்ரென்ஸ் பி, அதாவது ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. ஆர் ஏ டிஃப்ரென்ஸ் பி அண்ட் ரீடர்ஸ் ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. இந்த சிம்பிள் நோட்டேஷனில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இந்த சிம்பிள் ஏ மைனஸ் பி, அதாவது ஏ டிஃப்ரென்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் X belongs to A and X does not belongs to B. அப்படி தானே டெஃபினிஷன் சொன்னோம், விச் செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் விச் ஆர் இன் ஏ, ஏ மைனஸ் பினா விச் ஆர் இன் ஏ நாட் இன் பி, அதாவது அந்த எலமெண்ட்டு ஏல மட்டும்தான் இருக்கணும் பியில் இருக்கக்கூடாது ஓகேவா. த எலமெண்ட்ஸ் அக்கர் இன் ஒன்லி த செட் ஏ நாட் இன் பி ஓகே.
Then b minus a அப்படின்னா y such that y is the element of the set b minus a. அப்போ y such that y belongs to b and y does not belongs to a. இப்போ b minus a-னா b-ல அந்த எலமெண்ட் இருக்கணும், a-ல இருக்கக்கூடாது. The elements only occur in b, not in a. Okay? So, Venn diagram பார்த்தீங்க அப்படின்னா a, b. ஸோ இப்போ a minus b அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏல மட்டும்தான் இந்த எலமெண்ட் இருக்குது. இங்கே ஓவர்லாப்பிங் இருக்குது, பியில் போகவே இல்லை. பார்த்தீங்களா, அந்த சேடட் ரீஜன் தான் ஏ மைனஸ் பி. பி மைனஸ் ஏனால் பியில் மட்டும்தான் இருக்கணும், ஒன்லி பி, நாட் இன் ஏ. இந்த ஓ ஏகே போகவே கூடாது, புரிஞ்சுதா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ ஏ ஈக்குவல் டு 1, 4 அண்ட் பி ஈக்குவல் 0, 1, 2, 4 மைனஸ் பி b அப்படின்னு கேட்டேன். Only the set A, not in B. அப்போ ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ மைனஸ் த்ரீ, த எலமெண்ட்டு பியில் இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? எழுதிக்கணும். அடுத்து மைனஸ் த்ரீ பீன்ற செட்டில் இருக்கா? இல்லை. ஸோ அப்போ எழுதிக்கணும். அண்ட் 1, 4 பீன்ற செட்டில் இருக்குது. ஏ மைனஸ் பீனா ஒன்லி த செட் ஏல தான் இருக்கணும். ஓகேவா? பி மைனஸ் ஏனா அந்த எலமெண்ட்டு பியில் மட்டும்தான் இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது. இப்போ பீன்ற செட்டை எழுதியிருக்கேன், 0, 1, 2, 4 மைனஸ் ஏன்ற செட்டை எழுதியிருக்கேன், -3, -2, 1, 4 பார்த்தீங்க அப்படின்னா 0 கம்பேர் பண்ணுங்கள், 0 இருக்கா? இல்லை. அதனால் எழுதிக்கிறேன், 1 இருக்கு, அதனால் எழுதக்கூடாது. 2 இங்கே +2 இருக்குது, இங்கே -2 இருக்குது. நம்ம இங்கே 2 தான், அப்போ 2 இங்கே இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், 2 எழுதிக்கணும். 4 இருக்குது. அப்போ என்னென்னா பி மைனஸ் ஏனா த எலமெண்ட்ஸ் ஒன்லி அக்கர் இன் பி, நாட் இன் ஏ. இப்போ பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 0 and 2 0, 2 கிடைக்குது. ஓகேவா? புரிஞ்சதா? ஏ மைனஸ் பி, பி மைனஸ் ஏனா ஏ மைனஸ் பினா ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. பி மைனஸ் ஏனா பியில் இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட், சிம்மெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் செட்ஸ். சிம்மெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் செட் அப்படின்னா என்னென்னா த சிம்மெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட்ஸ் ஏ அண்ட் பி இஸ் the set a minus b union b minus a. It is denoted by a symmetric b. This is the symbol symmetric. Okay, va? How to denote a symmetric b equal to x such that x belongs to a minus b or x belongs to b minus a அப்படினு சொல்றாங்க. ஆல்ரெடி a minus b னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்திருக்கோம், b minus a னா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்திருக்கோம். என்ன சொல்கிறாங்க சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னா, இந்த ஏ மைனஸ் பிக்கும் பி மைனஸ் ஏக்கும் யூனியன் போட்டோம்னா ஒரு எலமெண்ட் கிடைக்கும்லப்பா, அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து எழுதுறது தான் ஏ சிமெட்ரிக் பி அப்படின்னு சொல்கிறாங்க. சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ் ஏ அண்ட் பி இஸ் த செட் ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ இஸ் டினோட்டட் பை ஏ சிமெட்ரிக் பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த எலமெண்ட்டு ஒன்று ஏ மைனஸ் பியில் இருக்கணும் அல்லது பி மைனஸ் ஏல இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆல்ரெடி யூனியன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு நமக்கு பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு ஏபிசிடி அண்ட் பி ஈக்குவல் டு சிபிஇஎஃப், ஃபைண்ட் ஏ சிமெட்ரிக் பி. ஃபார்முலா அப்படி என்னது, ஏ சிமெட்ரிக் பினா ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ தான் நமக்கு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏபிசிடி, ஏபிசிடி ஏன்ற செட்டு டிஃப்ரென்ஸ் போடுறேன், மைனஸ் சிபிஇஎஃப் பின்ற செட்டு. இப்போ என்னது ஏ மைனஸ் பினா த எலமெண்ட் ஒன்லி அக்கர் இன் அ செட் ஏ, நாட் இன் பி. அப்போ ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்டை மட்டும்தான் நம்ம எழுதணும், பியில் இருக்கக்கூடியதை எழுதக்கூடாது. அதாவது காமன் எலமெண்ட் எழுதக்கூடாது. இப்போ ஏன்ற எலமெண்ட் பியில் இருக்காப்பா? இல்லை. அதனால் எழுதிக்கோ. பின்ற எலமெண்ட்டு இருக்குது, அதனால் எழுதக்கூடாது. சின்ற எலமெண்ட் இருக்குது, டீன்றது இல்லை. ஸோ அப்போ ஏ அண்ட் டி தான் ஏ மைனஸ் பி. ஓகேவா? அடுத்து பி மைனஸ் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ பின்ற செட்டை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, சிபிஇஎஃப் மைனஸ் ஏபிசிடி. ஸோ சின்ற எலமெண்ட் இங்கே இருக்குது, ஓகே, எழுதக்கூடாது. பி இருக்குது, எழுதக்கூடாது. இ இருக்கா? இல்லை. அதனால் அதை எழுதிக்கோங்க.
F இல்லை, அதனால அதை எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ த எலமெண்ட்ஸ் ஒன்லி இன் பி, நாட் இன் ஏ. ஏல இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ பி மைனஸ் ஏ என்ன கிடச்சிருக்கு? இ அண்ட் எஃப். அப்போ ஏ சிமெட்ரிக் பினா ஃபார்மில் என்னது? ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஃபார்ம். ஸோ இப்போ ஏ மைனஸ் பி என்னது? ஏ கமா டி யூனியன் பி மைனஸ் ஏ என்னது? இ கமா எஃப். இப்போ யூனியன்னா என்ன பண்ணுவோம்? இதை ரெண்டையும் சேர்த்து எழுதுவோம். எழுதின எலமெண்ட்டை திருப்பி எழுத மாட்டோம். ஓகேவா? ஒன்லி ஒன்ஸ் ஒரு தடவை எழுதிட்டோம் அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு எலமெண்ட்டை எழுதிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம அந்த எலமெண்ட்டை எழுத மாட்டோம். அப்போ ஏ சிமெட்ரிக் பி ஈக்குவல் டு ஏ டி இ எஃப். ஓகேவா? ஏ கமா டி கமா இ கமா எஃப், இதுதான் ஏ சிமெட்ரிக் பி. இப்போ சிமெட்ரிக் ஃபார்ம்லாம் என்னதுப்பா? ஏ சிமெட்ரிக் பி ஈக்குவல் டு ஏ சிமெட்ரிக் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. புரிஞ்சுதா? த ஃபார்முலா ஏ சிமெட்ரிக் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. ஓகேவா? கிளியரா?